செப்டம்பர் 15ஆம் தேதி சாட்டை துரைமுருகன் தம்பி வந்து எல்லாத்தையும் சமாதானமாக வந்து முடிச்சிடலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் முதல்ல வழக்கை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்களை பெங்களூர் அமுச்சிட்டாரு. சாட்டை துரைமுருகன் தம்பி சொன்னதுக்கும் பின்னாடி சீமான் வந்து பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாட்டை துரைமுருகன் வந்து அதை முடிக்கணும்னு பார்க்குறாரு. சீமான் வந்து என் மேலே வந்து வழக்கு போட்டு துன்பப்படுத்தி என்னை ரொம்ப எனக்கு ரொம்ப இன்னும் மீண்டும் வந்து மன உளைச்சல் கொடுக்கணும் தான் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு தான் நான் வந்து நேற்று சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் மான நஷ்ட வழக்கு வந்து போட மாட்டீங்க அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்தா தான் வந்து நான் வந்து இதை வந்து கோர்ட்டில் முடிக்கிறதுக்கு நான் வந்து கன்சென்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், என்னை தாண்டி யாராவது வந்து அங்கே வழக்கு போட்டு நான் வெறும் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துருக்குறதுன்ற மட்டும் பத்தாது. இன்றைக்கி அதை தாண்டி யாராவது வந்து கோர்ட்டில் வந்து அதை முடிக்கிற எஃபர்ட் பண்ணாங்கன்னா மீடியாவும் அலோவ் பண்ணாதீங்க, வேறு யாருமே இதை அலோவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது இன்னும் கரெக்டாக சால்வ் ஆகலை. சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் சீமான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாட்டை துரைமுருகன் என்கிட்ட பேசியிருக்கிற கால் ரெக்கார்ட்லாம் வச்சு சொல்லும் போது அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுத்து இதை நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஆனால் சீமான் வந்து அதுக்கு பைண்ட் ஆக மாதிரி தெரியல. சீமான் ஏதோ பிரச்சனை கொடுத்துட்டு சாட்டைட்டு தானே பேசுனீங்க என்கிட்ட பேசிட்டல அப்படின்னு சொல்லி பண்ணார் அப்படின்னா இது மீண்டும் சிக்கில் தான் போய் முடியும். அதனால் நான் கன்சென்ட் கொடுக்கல. தயவு செஞ்சு வந்து நீ கோர்ட்டில் வந்து அந்த கேஸை வந்து எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு மீடியாவும் அலோவ் பண்ணாதீங்க, வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் யாரும் கன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்றது நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்திக்கிறேன். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.